நாடு முழுவதும் தலித் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை கண்டித்து நெல்லையில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திரளானோர் பங்கேற்பு. நாடு முழுவதும் தலித் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் தொடர் கதையாக நடந்து வருகிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலித் பெண் மனிஷா கூட்டு பாலியல் படுகொலை செய்யப்பட்டார். இதுபோன்ற தொடர் வன்கொடுமை சம்பவங்களை மத்திய அரசு கண்டும் காணாமலும் உள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் முடித்திருத்தும் தொழிலாளர் மகள் கலைவாணி பாலியல் வன்கொடுமையால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக நடந்து வரும் பாலியல் சம்பவங்களை கண்டுகொள்ளாமல் உள்ள மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நெல்லையில் சந்திப்பூர் ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தலித் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டும் காணாமல் உள்ள மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குறைய குற்றவாளிகளை தண்டனை வழங்கு, தண்டனை வழங்கு, வன்கொடுமை சட்டத்தை முறையாக கையாளுங்கள். காவல் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். கைது செய், 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 உப்பியில் தலித் பெண்ணை, உப்பியில் தலித் பெண்ணை, உப்பியில் தலித் பெண்ணை, உப்பியில் தலித் பெண்ணை, கூட்டு வன்முனூர் படுகொலை செய்த, கூட்டு வன்முனூர் படுகொலை செய்த, கூட்டு வன்முனூர் படுகொலை செய்த மிருகங்களை கைது செய், மிருகங்களை கைது செய், மிருக பயங்கரவாத தடை சட்டத்தில், பயங்கரவாத தடை சட்டத்தில், பயங்கரவாத தடை சட்டத்தில், பயங்கரவாத தடை சட்டத்தில் உடனடியாக கைது செய், உடனடியாக கைது செய், மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே, நடைமுறைப்படுத்து, 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 வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தை, வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தை இந்திய அளவில் முறையாக, இந்திய அளவில் முறையாக இந்த 7 ஆண்டுகளாக இந்திய மண்ணில் சாமானிய மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழலே இல்லாத நிலையில் ஆட்சி செய்திருக்கும் இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இந்த பெண் வன்புணர்வு என்பதும் தொடர் இவங்களது ஒரு வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா அரசு அந்த குற்றவாளிகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு தலித் பெண் வன்புணர்வு செய்து அவளை முதுகெலும்பை உடைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த மாநில காவல்துறையும் அதற்கு உடந்தையாக இரவோடு இரவாக அந்த பெண்ணின் உடலை எடுத்து பெற்றோர்களுக்கு கூட தெரிவிக்காமல் அந்த பெண்ணின் உடலை எரித்து விட்டார்கள். அங்கே இப்போ அந்த கொலையை வேறு விதமாக திசை திருப்பும் விதமாகவும் குற்றவாளிகளை தப்பிக்க விடும் விதமாகவும் அந்த அரசு செயல்படுகிறது. மத்திய அரசுக்கு அதற்கு உடந்தையாக இருக்கிறது. நேற்று முன்தினம் கூட அங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இது அங்கே தொடர் வாடிக்கையாகிறது. மேலும் இதற்கு ஆதரவாக இந்த மத்திய அரசு செயல்படுகிறது. இதை கண்டிக்கும் விதமாக இன்னைக்கு நெல்லை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் வன்கொடுமை சட்டத்தை முறையாக கையாளவில்லை என்பது விடுதலை சிறுத்தைகளின், ஜனநாயக சக்திகளின் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இந்தியா முழுவதுமே வன்கொடுமை சட்டத்தை முறையாக பயன்படுத்துவதே இல்லை. ஒரு குற்றம் நிகழ்ந்தால் அதற்கான நிறைய சட்டப்பிரிவுகள் இந்த வன்கொடுமை சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் பொதுவாக இந்த ஜாதியை சொல்லி திட்டுகிறார் என்ற சட்டத்தை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இந்தியா முழுவதும் வன்கொடுமை சட்டத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம், இப்போது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் நடைபெற்ற ஒரு வன்கொடுமையை அந்த மாவட்ட எஸ்பி முறையாக கையாண்டதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. அவருக்கு இந்த நேரத்தில் எங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அப்படி ஒரு உதாரணமாக திகழ்ந்த அந்த எஸ்பிக்கு விடுதலை சிறுத்தைகளின் வாழ்த்துக்கள். நீதிமன்றமே வந்து நீதிமன்றமே வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு நீதி கிடைக்குமா என்பது ஒரு ஐயமாக உள்ளது.
ஒரு நீதிமன்றத்தை ஒரு அம்பேத்கரின் வாரிசுகள் வந்து குறை சொல்லும் அளவுக்கு இங்கே அந்த அம்பேத்கர் எழுதிய சட்டங்களே முறையாக பின்பற்றப்படவில்லை. அப்படி இருக்கும்போது நீதிமன்றங்களை நம்புவதே இப்போது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்றால் சாமானிய மக்கள் அதே தீர்ப்பு ஆட்சியாளரின் பக்கம்தான் இருக்கும் என்று நம்புகிற அளவுக்கு அனைத்து தீர்ப்புகளுமே பாபர் மசூதி தீர்ப்பிலிருந்து எல்லா தீர்ப்புகளுமே ஆட்சியாளருக்கு சாதகமாக தான் அது வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீதிமன்றத்தை நம்புவதை விட மக்கள் மன்றத்தை நம்புவதாக தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். மக்களிடம் தொடர்ந்து இந்த கொடுமையான ஆட்சிகளை நாங்கள் கொண்டு சென்று விரைவில் இந்த ஆட்சி மாற்றம் என்பதுதான் இதற்கு தீர்வு. தவிர ஒரு காலமும் சாமானிய மக்களை பற்றி இந்த அரசு கவலைப்படாது. அது பத்திரிகையாளராகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நேற்று அந்த குஷ்பு பேட்டியில் கூட பத்திரிகையாளர்கள் தான் எங்களது மக்கள் மனதில் இருக்கும் அத்தனை கேள்விகளையும் கேட்டார்கள். அந்த விதத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த தைரியமான பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு கேள்வி கேட்டதற்கெல்லாம் அவர்களால் சரியான பதில் சொல்ல முடியும். இது மக்களின் குரலாக இருக்க வேண்டும். உங்கள் தொடர்ந்து உங்கள் பணி சிறக்கவும் விடுதலை சிறுத்தைகள் வாழ்த்துகிறார்.